சேகர் பாபு தம்பி செந்தில் பாலாஜி நேரடியா அவங்க பேரை சொல்லிட்டு பேர வேண்டியதானே அது ஐயாவுக்கு இந்த பொறுப்புள்ள துறைகளை கொடுக்கலைங்கிற கோபத்தில் கூட பேசியிருக்கலாம். பொதுப்பணித்துறையில் உண்மையிலே அவர் தான் அதை நிர்வகித்தார். ஒன்றத்துக்கு உதவாத நீர்வளத்துறை, நீர்வளத்துறை அமைச்சரே 40 நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுது, 955 ஏக்கர் அதில் பறிபோகுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதில் ஈர நிலங்கள் வந்து 2605 ஏக்கர். அது வந்து அந்த ஈர நிலம் சதுப்பு நிலம் இருக்கிறனால தான் நிலத்தடி நீர் காயாமல் அப்படி குறையாமல் இருக்கிறது காரணம் அந்த நிலம்தான். அவரால் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் உதயநிதி, உதயநிதிக்கு கீழே உதயநிதியை தலைவராக ஏற்று உதயநிதிக்கு கைகட்டி வேலை செய்கிற ஆட்களை நீங்கள் சேர்த்து கொண்டு போகிற போது ஐயா மாதிரி மூத்த தலைவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்க போகுது? அவர் பையன் சொல்கிறத வேணா ஆனந்த் சொல்கிறத வேணா கேட்பாங்களே வெளிய, ஐயா சொல்கிறத எங்கே கேட்பாங்க? அவர் ஒரு சிறந்த நிர்வாகி, ஆற்றலாளர், அறிஞர். அவருடைய பேச்செல்லாம் கேட்டிருந்தால் ஏன் இவ்வளோ பிள்ளைகள் வருது? அதான் இங்கே வந்து புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்புறம் அதில் இருக்க சிறந்த அம்சங்கள் நாங்கள் நான் ஒன்றும் இல்லை, ஒரு அம்சம் சொல்லுங்கன்னு கூட கேட்டு பார்த்தேன், அது ஒன்றும் சொல்லலை. இப்போ அவர் சொல்லிட்டார் இவங்க எதிர்க்கவே இல்லையேன்னு. அப்படி தான் அந்த பால் விளையாட்டம் முக்கியமான விளையாட்டுக்கு அம்மா நிதியமைச்சர்னு சொல்லிட்டாங்க. இல்லையா, அவங்க ஒன்றுமே எதிர்த்து பேசலையே, அவங்களும் சேர்ந்த குழு தான் இருந்தது. அவங்க இந்த வரியை விதிக்கிற இடத்துல அவங்களும் தான் அந்த குழுவில் இருந்தாங்க, ஆனால் அவங்க யாருமே எதிர்த்து பேசலையேன்னு நிதியமைச்சர் சொன்னார். எழுத்துப்பூர்வமாக நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு, அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கலையேங்கிறாங்க. அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இரண்டு வேடங்களை அவர்கள் போடுகிறார்கள்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் நல்லா நுட்பமாக பார்த்துக்கணும். இப்போ பாரதிய ஜனதாவை விட கொடுமையானது திமுக நாங்கள் சொல்கிறது காரணம், பாரதிய ஜனதாங்கிறது எங்கள் இனத்தின் பரம்பரை எதிரி. நாங்கள் பார்க்குறோம் அதை மானுட குலத்தின் எதிரியாக பார்க்குறோம். இதுதான் பாரதிய ஜனதாவின் கோட்பாடுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அதனுடைய திங்க் டேங்க், அதனுடைய மூளை, அதனுடைய வேலை திட்டத்தை 80 ஆண்டுகளாக போராடி இன்றைக்கி செயல்படுத்துகிறான்னு எனக்கு தெரியுது. இவன் தான் செய்வான். புலி என்ன செய்யும், நாய் என்ன செய்யும், நரி என்ன செய்யும், எனக்கு காண்டாமிருகம் என்ன செய்யும் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த திராவிட கட்சி இருக்குது, அது என்ன செய்யும்னு தெரியாது. ஒரு நேரம் மான் போல் இருக்கும், கிட்ட போயிட்டால் ஓனாய மாதிரி குரவளிய கட்சிக்கிறோம், திடீர்னு நிறையா மாதம் அது எந்த வேடம் போடும் தெரியாது. என் தம்பி விஜய் கூட மெர்சல் படத்தில் 3 வேடம் போட்டார், 3 நல்லவராக தான் நடித்தார். ஆனால் இது எந்த நேரம் என்ன வேடம் போட்டு நடிக்கும்னே தெரியாது. அதனால் இது பாரதிய ஜனதா விட ஆபத்தான கட்சியாக நாங்கிறது அந்த இயக்கமாக அதை கருதுறேன். ஒரு நேரம் ஒன்று பேசும், ஒரு நேரம் ஒன்று பேசும், ஒரு நேரம் திராவிட மாடல்னு பேசும். கட்சி முடிக்கும்போது முதல்ல தமிழ் சமூகம் முன்னேற்றத்துக்கு பாடுபடுவேன், இனமானம் தன்மானம்லாம் பேசும். அது எங்கே திராவிடனுக்கு இருக்குது? அது திராவிட இனமானமா, திராவிட இனத்தின் தன்மானமா, அது தமிழினத்தின் இனமானமா, தமிழினத்தின் தன்மானமா, அதை பேசணும்ல. அப்போ எந்த இனத்தின் மானம்? அதனால் பெரியார் சொன்னது தான், நீ மானமுள்ள 1000 பேரோட சண்டை போடலாம், மானங்கட்ட ஒருத்தனோட உன்னால் சண்டை போட முடியாதுன்னு. இவன் 1000 பேரும் மானங்கட்டவனாக இருந்தால் எவனோட போய் சண்டை போடுறது? அதனால் அது பேசி பயனில்லை. தங்கச்சி வேறு எதாவது கேள்வி இருக்கா? கட்சி அவர் எடுத்துகிட்டு போகல, கட்சி தான் சேர்ந்து அவரை இழுத்து எடுத்துகிட்டு போகுது. அதனால் எறும்புகள்லாம் சேர்ந்து ஒரு இதை தூக்கிட்டு போகல, ஒரு இறைய அது மாதிரி கரையெல்லாம் ஒரு புல்லை வெட்டி இப்படி தூக்கிட்டு போகும். அப்படியே ஐயாவை தூக்கிட்டு போகுது. காலையில் என்ன வேலை, காலையில் என்ன பேசணும், சாயந்தரம் என்ன பேசணும், திடீர் திடீர்னு பாருங்கள் எழுதி கொடுக்குறவர் எனக்கு ஆதரவாக எழுதி கொடுத்துட்றாரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் கூட நேற்று சொன்னேன், ஏய் அவருக்கா எழுதுப்பா, நீ என்னப்பா அங்கேருந்து எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ எனக்கு பாயிண்ட் பாயிண்ட் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க, அவருக்கு எழுதி கொடுப்பான்னு கூட நான் சொன்னேன். நான் அது ஐயா வந்து 5 ஆண்டுகளை நிறைவு செஞ்சுருக்காங்க, அதில் எனக்கு என்னுடைய மனந்திறந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அதெல்லாம் அற்ப காரணங்கள், அற்ப காரணம், அதெல்லாம் ஏற்க முடியாது. ஏற்கனவே ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அவருக்கு சிறை விடுப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ அவர் வெளிநாட்டுக்காரராக உள்நாட்டுக்காரராக இருந்தாரா? உள்நாட்டுக்காரராக இருந்தாரா? என் தம்பி பயாஸ் வெளிநாட்டுக்காரரு, ரவிச்சந்திரன் எந்த நாட்டுக்காரரு, நளினி எந்த நாட்டுக்காரி,
இதுதான் இந்த திமுக பேசும் தமிழ்னு பேசும் தமிழர்னு பேசும் எல்லாருக்கும் முந்தி பேசும் ஆனா தமிழையும் தமிழரையும் அழிப்பதுல முதன்மையான ஆளா இருக்கும் இது சிங்களனை விட ஆபத்தான உணர்வு கொண்டவர்கள் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் நான் ஈழத் தமிழ் மக்களுக்கு அப்படி இருப்பேன் சகோதரனா இருப்பேன் உடன்பிறப்பா இருப்பேன் எங்க உங்க உடன்பிறப்பு சிறப்பு முகாம்னு ஒன்ன உருவாக்கியது யார் இந்த நாட்டில் சொல்லு சித்திரவத முகாம் லட்சக்கணக்கான பேர் சிங்களனுடைய முள்ளு கம்பிக்கில் முடங்கி கிடந்ததுக்கும் இந்த சிறப்பு முகாமில் கிடக்கிறதுக்கு என்ன வேறுபாடை கண்டுட்டீங்க என்னத்தை கண்டுட்டீங்க நீங்க கடைசியாக அவனுடைய அவனை சித்திரவதை செஞ்சு விடுதலை செய்யாமல் கியூ பிரான்ஜின் ஒரு பிரிவை உருவாக்குனதே ஐயா கருணாநிதி தான் சிறப்பு முகாமை அமைச்சதே இவர் தான் போர் முடிஞ்சிருச்சு எல்லாம் அழிஞ்சிருச்சு 11-13 ஆண்டுகளுக்கு மேலே வந்துட்டோம் எங்களை ஏன் விடுதலை செய்யலை அந்த சிறப்பு முகாமை ஒழிச்சு சாதாரண சிறையில் கூட வைங்க குற்றம் பண்ணியிருந்தா பாஸ்போர்ட் வழக்கு பாஸ்போர்ட் கூடுதலாக அதிகப்படியாக கூட நாட்கள் தங்கிட்டோம் ஓவர் ஸ்டே அதுக்கு சிறப்பு முகாம் இதில் விட கொடுமை என்னென்னா இந்த நாட்டில் விற்கிற கஞ்சா போதைப் பொருள் ஹெராயின் அபின்னு குட்கா இதுக்கெல்லாம் இவர்கள் சிறப்பு முகாமுகளிலிருந்து இந்த அலைபேசியை வச்சு பேசித்தான் இவர்கள் தான் கடத்துகிறார்கள் கொண்டு வந்து விற்கிறார்கள் பேசுறது மாதிரி ஒரு இனத்துரோகம் உலக வரலாற்றில் உண்டா எப்படி இருக்கு செயலுக்குள்ளேருந்து வித்துருவான் ஆனால் இவ்வளோ பெரிய நாட்டை ஆள்ற இவருடைய மாவட்ட செயலாளர் ஒரு அமைச்சர் இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் தெரியாமல் அது நடந்துருது இதெல்லாம் தமிழ் இன உணர்வு கொண்ட மான உணர்வு கொண்ட மக்கள் பிள்ளைகள் கவனிக்கணும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவோம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று செய்வோம் எட்டு வழிச்சாலே நாங்கள் எங்கே எதிர்த்தமன் மினிஸ்டர் பேசுகிறாரு அமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னா எப்படி நீதிமன்ற தீர்ப்பையே ஐயா ஸ்டாலின் எதிர்த்து அறிக்கை கொடுத்தது இருக்கு இந்த மாற்றிக்கணும் ஆக்கப்பூர்வமான வேறு வேலை திட்டத்துக்கு வரணும்னு பேசுனது இருக்கு இப்போ எட்டு வழிச்சாலைன்னா அது அதையே திருப்பி பின்பற்றாங்கன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுல பயண தூர குறைப்பு சாலை பயண தூரத்தை குறைக்கிறான் பயண நேரத்தை குறைக்கிறாங்க அரசியல் காரணமா அரசியல் இதை விட என்ன அரசியல் இருக்கு நீ 5000 ஏக்கர் ஏர்போர்ட் கட்டு நீங்க எதுக்கு சொல்றீங்க 2030-35 பயணிகளின் எண்ணிக்கை 10 கோடி பேர் பயணம் செய்வான் அந்த பயணிகளின் எண்ணிக்கையே பயணிகளை எண்ணிக்கையை கூட்டுவது நாட்டின் வளர்ச்சி என்று பேசுகிற மாதிரி உலக பைத்தியக்காரன் உண்டு உண்டா சொல்லுங்கள் ஹைதராபாத்தில் இருக்குது பெங்களூரில் இருக்குது அந்த மாநிலம் என்ன பலந்துருச்சா கல்வியில் சிறந்துருச்சா பொருளாதாரத்தில் மேம்பட்டுருச்சா மருத்துவத்தில் சிறந்துருச்சா வறுமையே இல்லையா சொல்லுங்கள் எத்தனை அங்கெல்லாம் வளர்ந்துருக்கு காட்டுங்க விமானத்தில் பயணிக்கிற பயணிகளின் எண்ணிக்கையை கூட்டுவது நாட்டின் வளர்ச்சி அப்படின்னா எப்படி இப்போ 2030-35 பயணிகளின் நலனை கவனிக்கிற நீங்கள் அன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கான நீரின் ஜோரையும் கொடுக்க ஒரு தொலைநோக்கு திட்டம் சொல்லுங்க இந்த அமைச்சர்களை என் விளைநிலத்தில் நீ ஏர்போர்ட் கட்டலாம் ஆனால் தேவைப்படும் போது ஏர்போர்ட்டை நீ விளைநிலமாக மாற்ற முடியுமானால அப்புறம் சேட்டை செய்கிற இருக்கிற இந்த விமான நிலையத்தில் பறக்க முடியாதுன்றானா ஒரு ஒருத்த நின்று இந்த விமான நிலையம் சரியில்லை நான் பறக்க மாட்டேன் ஒருத்த போறானான்னு சொல்லு நான் பேசுறதை நிறுத்திடுறேன் இந்த விமான நிலையத்திலேயே பறக்கிறதுக்கு விமானம் இல்லை நீ எதுக்கு 5000 ஏக்கரில் நீ 40,000 கோடி செலவழிச்சு உனக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கா உனக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஃப்ளைட் இருக்கா உக்ரைனில் செத்துக்கிட்டு இருந்த மாணவனை போராடிட்டு இருந்த மாணவனை பதிவு வச்சுருந்த மாணவனை உன் விமானத்தை அனுப்பி கூட்டிட்டு வர துப்பு இல்லை வேறு நாட்டிலேருந்து கெஞ்சி கெஞ்சி கூட்டிட்டு போக முடியுது இந்த இதில் வெக்கம் இல்லாமல் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டி டெவலப் பண்ணுற எல்லாத்தையும் கட்டி அதான்கிட்ட கொடுக்குறேன் அவனை கட்ட விட்டால் நான் இன்னும் கூடுதலாக சத்தம் போடுவேன் கவர்மெண்ட் கட்டி கடைசியாக அவன் கொடுப்பேன் அப்புறம் 3 மடங்கு கொடு 7 மடங்கு கொடு 8 மடங்கு கொடு கொடுத்து 50 லட்சம் கொடுக்குற ஒரு ஏக்கர் 25 லட்சம் பெறும் 50 லட்சம் கொடுக்குற வச்சு என்ன பண்ணுவேன் சாப்பிடுவேன் அரிசி பருப்பாங்க சாப்பிடுவோம் அரிசி பருப்பு இங்கிருந்து வரும் அப்புறம் அதை விட உச்சபட்சம் தெரியுமில்ல உங்களுக்கு ஐயா ஏவாவாலு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறாரு போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிருங்க டிராஃபிக் ஜாம் நின்றுன்ற எல்லாரும் காரில் ஏற்பட்டு போயிட்டு காரை நிறுத்தி நடந்து வந்துடுவானா எப்படிப்பட்ட அறிவாளிகளை தேர்வு செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு கண்ணாடிக்கு முன்னாடி உங்கள் மூஞ்சியை பார்த்துக்கிறீங்க ஒரு தடவை கேவலம் ஏர்போர்ட் வர்றதுனால எப்படிங்க சென்னைக்குள்ள அவன் அங்கே போயிட்டு திருப்பி இங்கே தான் நாங்கள் வரணும் சென்னைக்கு உள்ள தலைநகரில் இருக்க போக்குவரத்து நெரிசல் எப்படி குறையும்
என்னவோ ஒன்று நடக்குது அது கேட்டுட்டு விளைநிலங்களை பறிப்பது பொது நோக்கமா? நாங்கள் விளைநிலங்களை காக்க போராடுவது பொது நோக்கமா? விமான பயணிகளின் தேவையை நீங்கள் பேசுகிறீங்க. நாங்கள் ஒட்டுமொத்த மக்களின் ஆட்டோவில் போகிறவன், சைக்கிளில் போகிறவன், மோட்டர் பைக்கில் போகிறவன், நடந்து போகிறவன், பேருந்தில் போகிறவன், மொத்த பேருக்குமான நாங்கள் பொது நோக்கம் பேசுகிறோம். விண்ணூர்தியில் பறந்தால் உனக்கு பசிக்காதா? நீ வானூர்தியில் ஏறி உட்காந்துட்டா பசிக்காதா? அங்கே சாப்பிடுவீல்ல, அதுக்கு கீழே தானே சாப்பாடு வரணும். எது வளர்ச்சின்னு பேச தெரியல உனக்கு? எது வளர்ச்சி? இந்த விமான நிலையத்துக்கு என்ன இப்போ இருக்கிற இந்த மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு என்ன பிரச்சனை? உலகத்திலே பெரிய விமானம் வந்து இறங்கி ஏறி பறந்துருச்சுல, அதான் பார்த்துருல காணொலியில் இருக்குல்ல. அப்புறம் அதோட என்ன, நீங்கள் 1500 ஏக்கரில் இது இருக்குது, 1500 ஏக்கர் அங்கே பெரம்பக்கடை இருக்குது, இங்கே அரசு நிலம் இருக்குன்றீங்க பரந்தூரில், அதில் கட்டு. நான் கேட்டேன் என்ன அடி பிரச்சனை, அதில் பிரச்சனை பண்ணாக்க 1500 ஏக்கரில் நீங்கள் கட்டிக்க, அரசு இடத்துல கட்டிக்க ராஜா கட்டிக்க. இது உள்நாட்டு முனையமாக இருக்கட்டும், அது பன்னாட்டு முனையமாக இருக்கட்டும், வச்சுக்க. இன்னும் வேறு எங்கேயாவது பெரம்பக்கடை இருக்கா அங்கே போய் கட்டு, ஒன்றா ரெண்டாக்கு மூணாக்கி பிரித்து கட்டு. 5000 ஏக்கர் என் விளைநிலத்தை பறித்து தான் கட்ட வேணாம். இது எப்படி எப்படி இதை ஏற்கிறது தம்பி? விளை ஒரு நிலத்தை உருவாக்கலாம், இது இடிச்சுட்டு நிலம்னு சொல்லிடலாம், ஆனால் விளைநிலமாக்குறதுக்கு பல தலைமுறை பரம்பரையாக உழைச்சிருக்கு, ரத்தம் சிந்திருக்கு, வேர்வை செஞ்சுருக்கு. எல்லா நிலமும் விளைநிலம் இல்லை, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பெரம்போக்கடம் தரிசு நிலம்னு ஏன் சொல்கிற? நிலம் தானே, அது ஏன் தரிசு? விளையாது. விளைநிலங்களின் வளமே இந்த நாட்டில் மிக குறைவு. இப்போ பயணிக்கிறவன் காரில் போகிறவன் அவனுக்கு ரோடை பற்றி கவலைப்படுற, ரோட்டில் போகிறவனுக்கு நீரும் ஜோரம் கொடுக்கறத பற்றி கவலைப்பட மாட்டேற, பெட்ரோல் டீசல் பெட்ரோல் செலவு குறைஞ்சிரும், பெட்ரோலின் தேவை குறையுங்கிற. இப்போ காரில் இருக்கவனுக்கு சோறு தேவையில்லை, பட்னியாகவே போயிடுவானா? வேகமாக வீட்டுக்கு போய் என்ன செய்வேன் நீ? சீரியல் பார்ப்பேன் இல்லை எதுவும் சினிமா பார்ப்பேன், வேறு என்ன செய்வேன் நீ சொல்லு? என்ன அப்துல் கலாம் மாதிரி எதுவும் புதுசாக எதுவும் படைக்க போறியா? அங்கே போய் எல்லோரும் சயின்டிஸ்ட்டுகளாக ஆய்வில் ஈடுபட போறியல? பிச்சை எடுக்கிற வேலை கூட உனக்கு கிடைக்காது. பூரா வட இந்தியா வந்து எல்லா நிறுத்தங்கள்லையும் தட்டேந்திட்டான். இனி பிச்சை எடுக்க தமிழர்களை விடக்கூடாதுன்னு கூட அவன் போராடுவான். எச்சரிச்சுக்காவில் தான் சொல்ல முடியும்.